வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உலக கட்டிடக்கலை தினம். கட்டிடக்கலை என்பது கட்டிடங்கள் வடிவமைப்பு செய்வதற்கான கலையும் அறிவியலும் ஆகும். கட்டிடக்கலையானது கணிதம், அறிவியல், கலை, தொழில்நுட்பம், சமூக அறிவியல், அரசியல், வரலாறு, தத்துவம் போன்றவற்றுடன் தொடர்புடைய ஒரு பல்துறை களமாகும். சர்வதேச கட்டிடக்கலையினர் ஒன்றியம் 2005 அக்டோபர் 3 உலக கட்டிடக்கலை தினமாக அறிவித்து கொண்டாடப்படும் தினம் வரலாற்றில் இன்று. உலக குடியிருப்பு தினம். மக்கள் நகரங்களில் குடியேறுவதால் வாழ்விட பிரச்சனை ஏற்படுகிறது. இதன் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஐநா பொதுச்சபை 1985 ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. இதன்படி அக்டோபர் 3 உலக குடியிருப்பு தினமாக அறிவித்தது நகரத்தை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் நகர மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது இதனுடைய நோக்கமாகும். 1867 அக்டோபர் 3 தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஓவே மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1995 அக்டோபர் 3 விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த தமிழ் அறிஞருமான மா.பொ. சிவஞானம் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1932 அக்டோபர் 3 ஈராக் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்ற தினம் வரலாற்றில் இன்று. ஜான் கோரி குளிர்பதன தொழில்நுட்பத்தின், அதாவது ஏர் கண்டிஷன் தந்தை என்று போற்றப்படும் ஜான் கோரி 1803 அக்டோபர் 3 அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாநிலம் சார்லஸ்டன் நகரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. சமுதாய சேவைகள் மற்றும் வர்த்தகங்களில் நாட்டம் செலுத்தினார். வெப்பமண்டல நோய்கள் குறித்த ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டார். சுகாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். மலேரியா, அறைகளை குளிரூட்டும் முறைகள், பனிக்கட்டி உற்பத்தி தொடர்பாக பல கட்டுரைகளை வெளியிட்டு வந்தார். இவரது கட்டுரைகள் பிரபல அறிவியல் இதழ்களில் வெளிவந்தன. பல ஆண்டுகால ஆராய்ச்சிக்கு பிறகு பனிக்கட்டிகளை உருவாக்கி அறையை குளிரூட்டக்கூடிய நீராவியில் இயங்கும் கருவியை கண்டறிந்தார். தற்போதைய அனைத்து விதமான ஏர் கண்டிஷன் கருவிகளின் பெரும்பாலான நுட்பங்கள் முதன் முதலாக இவர் கண்டறிந்த குளிரூட்டும் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டவையே. குளிர்பதன இயந்திரம், பனிக்கட்டி தயாரிக்கும் வழிமுறை, ஏர் கண்டிஷன் கருவிகளை முதன் முதலில் உருவாக்கியவர் என்ற பெருமையையும் இவர் பெற்றார். கடைசி வரை மனிதநேயத்துடன் விளங்கிய ஜான் கோரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு 1855 மறைந்தார். 1945 அக்டோபர் 3 மே ஜான்சன் மசோதா அணு ஆராய்ச்சியை இரகசியமாக வைத்து பாதுகாப்பு விதிமுறைகளை நிறுவி அமெரிக்க காங்கிரஸில் அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. அது ஒருபோதும் சட்டமாக மாறவில்லை என்றாலும் முன்மொழியப்பட்ட சட்டத்தின் மீதான விவாதம் அணு ஆற்றல் சட்டம் 1946 நிறைவேற்றப்பட்டது. 1935 அக்டோபர் 3 எமிலியோட்டி ஃபோனோ தலைமையிலான இத்தாலிய படைகள் பெனிட்டோ முசோலினியின் கட்டளையின் கீழ் புதிய ரோமானிய பேரரசை கட்டும் நம்பிக்கையில் அபிசீனிய, அதாவது எத்தியோப்பியா மீது படையெடுத்த தினம் வரலாற்றில் இன்று. 1866 அக்டோபர் 3 மூன்றாம் நெப்போலியனின் மத்தியஸ்தத்தின் மூலம் வியன்னா ஒப்பந்தத்தில் இத்தாலி வெனிசியாவை பெற்ற தினம் வரலாற்றில் இன்று. 1862 அக்டோபர் 3 கொரிந்த் போர், அதாவது ஒரு அமெரிக்க உள்நாட்டு போர் மோதல் என்பதாகும். இது வடகிழக்கு மிசிசிப்பியில் கான்ஃபெடரேட் படைகளுக்கு எதிரான ஒரு தீர்க்கமான யூனியன் வெற்றியில் முடிந்த தினம் வரலாற்றில் இன்று.